ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டுக்கு ரெண்டு புதிய அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த சலுகைகள் ஏழை எளியோர்களுக்கு மோசடி இல்லாமல் வழங்க மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கிற வருகிற ஜூன் 30ஆம் தேதி வரை நுகர்வோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண்ணையும் இணைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்படி குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் பயனாளிகள் ஆதார் இணைப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஜூலை 1 முதல் ரேஷன் உதவிகள் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியும் காலதாமதம் செய்யாமல் ஆதார் இணைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக ரேஷன் கடைகளில் QR கோட் மூலம் பணம் செலுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் QR கோட் மூலம் பணம் செலுத்தும் திட்டம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அறிமுகம் செய்யப்படும் என்றும், இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் QR கோட் மூலம் பணம் செலுத்தலாம் எனவும் கூறப்படுகிறது. தற்போது ரேஷன் கடைகளில் ரொக்கமாக பணம் செலுத்தி மட்டுமே பொருட்கள் வாங்கப்பட்டு வரும் நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் ஈடுபடப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.